நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்திருக்கிறார். ஏழு நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்திருக்கிறார். நேற்றைய தினம் டெல்லி புறப்பட்டுச் சென்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த சந்திப்பு நிகழலாம் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தமிழக அரசுடன் மோதல் போக்கு நீடிக்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சருடன் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்திருக்கிறார். தமிழக அரசுடன் மோதல் போக்கு நீடிக்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சருடன் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இது தொடர்பான முழு விவரம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வரும் 13 தேதி வரை தலைநகர் டெல்லியில் தான் இருக்கின்றார். ஆனால் அவர் யாரை சந்திக்கிறார், எப்பொழுது சந்திக்கிறார் உள்ளிட்ட எந்த விவரங்களும் தெரிவிக்கப்படாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்து சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த சந்திப்பு தொடங்கி இருக்கிறது என்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. தற்பொழுது நாம் அமித்ஷாவுடைய வீட்டின் முன்பாகத்தான் இருக்கிறோம். அங்கிருக்கக்கூடிய காவலர்கள் அவர் வந்திருக்கக்கூடிய தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பொதுவாக இந்த மாதிரியான சந்திப்புகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அரசு அதிகாரிகளை முன்வைத்து அப்பாயின்மெண்ட் என்பது பிக்ஸ் செய்யப்பட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் உடன் வந்து அவ்வாறாக நடத்தப்படும். ஆனால் இந்த முறை கவர்னர் தரப்பிலிருந்து தான் இன்றைய தினம் ஓய்வு தினம் என்பதாக சொல்லியிருக்கிறார், ரெஸ்டிங் டே என்றதாக சொல்லி இருக்கின்றார். மற்றபடி வேறு யாரை சந்திக்கிறார் போன்ற எந்த தகவலையும் அவர் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சருடனான சந்திப்பிற்காக அவர் திடீரென புறப்பட்டு வந்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு கூட அவர் எங்கே செல்கிறார் போன்ற எந்த விவரங்களும் பெரிய அளவில் தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் நாம் கவனம் கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாட்டில் தற்பொழுது நிலவக்கூடிய அரசியல் சூழல், அரசுடனான ஆளுநரின் மோதல் போக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்படும் என்று தெரிகின்றது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் மீதான சிபிஐ உள்ளிட்ட வழக்குகளின் தன்மை குறித்தும் அதன் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தின் மீது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் தெரிகின்றது. அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விவகாரம் தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் பொழுது சட்ட ரீதியிலான விவகாரங்களில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிகின்றது. ஏனென்றால் இவை அனைத்துமே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய விவகாரங்களாகவும் உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாகத்தான் குடியரசுத் தலைவருக்கு செல்லக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கிறது என்பது மிக முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசு சார்ந்த மற்றும் அரசுடனான மோதல் போக்கு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இன்றைய தினம் மத்திய அமைச்சருடன் விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இவை தவிர மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல், அதாவது தலைமை வழக்கறிஞரையும் சந்திப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். பொதுவாகவே மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு 40 நாட்களுக்கு 2 முறை என்பதாக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக டெல்லி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை 5 நாட்களுக்கு மேலாக அவர் இருக்கிறார். இதில் மிக முக்கியமான விஷயம், அவரது நிகழ்ச்சி நிரல்கள் எதையும் அவர் அரசு அதிகாரிகளிடம் கூட அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற குரல்கள் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கின்றது. அரசு தனிப்பட்ட முறையிலும் முதல்வர் உட்பட முக்கிய அமைச்சர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் அது சம்பந்தமான விஷயம்
மோதல் போக்கு நீடிப்பதற்கான காரணம் என்ன, அதனை தணிப்பதற்கான வழிகள் ஏதேனும் இருக்கிறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. மற்றொரு பக்கம் அதிமுக தரப்பிலிருந்தும் பல்வேறு விஷயங்கள் ஆளுநரிடம் புகார்களாக, அரசு மீதான புகார்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கூட இந்த சந்திப்பின் பொழுது விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. விக்னேஷ் ரஞ்சன், தமிழகத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான விவரம், விவகாரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்புன்னு சொல்லியிருந்தீங்க. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி நிரஞ்சன். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.